ராமர் சீதையை திருமணம் செய்து கொண்டு அயோத்திக்கு திரும்பிக் கொண்டு இருந்தார். நாட்டு மக்கள் எல்லோரும் ராமரை வாழ்த்தி பல்வேறு விதமான பரிசுகளை அளித்து கொண்டு இருந்தாங்க. அந்த கூட்டத்தில் மித்ரபந்து என்ற செருப்பு தைக்கும் தொழிலாளி ஒருவன் இருந்தான். அவன் கைகளில் ராமனுக்கே அளவெடுத்து தைத்தது போல அழகான இரு பாதுகைகள் இருந்தன. வரிசையாக ஒவ்வொருவரும் தாங்கள் எடுத்து வந்த பரிசு பொருள்களை கொடுத்து கொண்டு இருந்தாங்க. அனைத்தையும் பார்த்த மித்ரபந்துவுக்கு வருத்தம் நேரிடுது. அனைவரும் விலை உயர்ந்த பரிசுகளை தரும்போது நாம் மட்டும் அற்ப காலணிகளையா தருவது அப்படின்னு நினைக்கிறான். ராமரை பார்க்க போகாம திரும்பி போயிடலாம் அப்படின்னு நினைத்து திரும்புகிறான். அதை ராமர் கவனிச்சிட்டாரு. கவனித்த ராமர் அவனை அருகே அழைத்து, உண்மையான உழைப்பில் உருவான உன் பரிசு தான் இங்கே இருக்கும் அனைத்தையும் விட உயர்ந்தது, எனக்கு பிரியமானதும் இதுவே அப்படின்னு ராமர் சொல்ல அவரது அன்பில் நெகிழ்ந்து போனான் மித்ரபந்து. ராமர் வனவாசம் செல்ல நேரிட்ட போது வனவாசம் செல்லும் போது எதையுமே எடுத்து செல்லக்கூடாது, இருப்பினும் இந்த பாதுகைகளை அணிந்து செல்ல எனக்கு அனுமதி கொடுங்கள் அப்படின்னு கேட்டு அனுமதி வாங்கி தன்னோடு எடுத்து சென்றார் ராமர். கூட்டத்தில் கண்ணீர் வழிய நின்று கொண்டிருந்த மித்ரபந்துவை பார்த்து, விலை உயர்ந்த எந்த பரிசும் எனக்கு பயன்படலை, நீ அளித்த காலணிகள் தான் என் கால்களை காக்கப் போகின்றன அப்படின்னு சொன்னார். உண்மையான அன்பின் அடையாளமான அந்த பாதுகைகளே பின்னர் பரதனால் கொண்டு செல்லப்பட்டு அயோத்தியின் அரியணையில் அமர்ந்து 14 ஆண்டுகள் ஆட்சியும் செய்தது.